Hi friends, welcome back to the Pudumai Theral channel. Today நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கோகுல அஷ்டமி vlog தான் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் கோகுல அஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் தான் सेलिब्रेट பண்றோம். நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணரோ அல்லது ராதையோ நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து சூப்பரா सेलिब्रेट பண்ணலாம். இந்த வருஷம் நாங்க எப்படி எல்லாம் सेलिब्रेट பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா இருக்க போகுது. இது கூட ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வளகாப்பு டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த இன்விடேஷன் வந்து நான் இந்த வீடியோலயே அட்டாச் பண்ணிருக்கேன். எல்லாரும் கண்டிப்பா வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கோகுல அஷ்டமி வந்து எப்படி सेलिब्रेट பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். மார்னிங் எழுந்து குளிச்சிட்டு வந்ததுமே பாத்தீங்கன்னா பச்சரிசி வந்து ஊற வச்சாச்சு. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாதம் போடுவோம் இல்ல சாமி பாதம், அதுக்காக தான். இது வந்து அரிசி மாவுலயே பண்ணலாம், ஆனா பச்சரிசி ஊற வச்சு பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அரிசி பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு நம்ம எதுக்கு ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நல்ல பிசுபிசுப்பு தன்மை அதிகமா இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா அழகா ஒட்டிக்கும் அந்த இதுல பாக்குறதுக்கு. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். அதனால என்ட்ரன்ஸ்ல இருந்து தான் வலது, அதாவது வலது கால் எடுத்து வச்சு நமக்கு கிருஷ்ணர் வந்து வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல குட்டி கிருஷ்ணனோ இல்ல ராதையோ இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கால் பாதம் அச்சடுத்து வச்சு நம்ம அப்படியே கூட்டிகிட்டு வரலாம் வீட்டுக்குள்ள. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் வரப்போறாரு ஒரு குட்டி கிருஷ்ணன் அல்லது ராதை. அதனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட கையில வச்சே வந்துட்டு பாதம் வரைஞ்சேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வாசல்ல இருந்து சாமியாரை வரைக்கும் நம்ம அப்படியே அந்த பாதத்தை வந்து கூட்டிட்டு போனோம். அதாவது நம்ம கிருஷ்ணரையவே நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போற மாதிரி தான். இதை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பண்ணினேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் கோகுல அஷ்டமி என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவேலை, அதாவது மாயலை தோரணும்னு சொல்லுவாங்கல்ல, அது கட்டணும். நம்ம கிருஷ்ணரோட பிறந்தநாளை வந்து வரவேற்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அது பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் தான். நான் இது ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். பாதமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சிலை வந்து இல்லை. அதனால வந்துட்டு எங்கிட்ட வந்து பெரிய அந்த கேலண்டரில் வந்து கிருஷ்ணர் இருக்காரு. எனக்கு இந்த கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. சரி, அந்த கிருஷ்ணரை வச்சே வந்து நம்ம சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நாங்கள் முதல்ல ஹாலில் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாமியாரக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பூவெல்லாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கிருஷ்ணரை கும்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகர் தான் நமக்கு, ஏன்னா எல்லாமே முதற்கடவுளே விநாயகர் தான் சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பூஜை வந்து நம்ம விநாயகருக்கு பண்ணதுக்கப்புறம் தான் கிருஷ்ணருக்கு பண்ணணும். இதுக்கப்புறம் வாழை இலை வச்சு சாமிக்கு வந்து நெய் வைத்தியம் பண்ணிடலாம். அதாவது நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வைக்கலாம். இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும்ன்ட்டுலாம் கிடையாது, நம்மளால் என்ன முடிஞ்சாலுமே வைக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க சாப்பாடு, அதாவது நம்ம டெய்லி என்ன சமைக்கிறோமோ அதை கூடி கொண்டு வந்து வைக்கலாம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒருவர். அதனால தான் சில கடவுள்கள்லாம் வந்துட்டு ஒரு சில ஐட்டம் வந்துட்டு நமக்கு இது சாமிக்கு வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணரை பொறுத்தளவுக்கு என்ன வச்சாலும் அவர் வந்து நம்ம விரும்பி மனசார் சாப்பிட்டு போவாங்க. சாமிக்கு வேணுங்கிறது படைச்சதுக்கப்புறம் கற்பூரம் கட்டிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி தான் காட்டினேன். ஆல்ரெடி மார்னிங்கே பார்த்திங்கன்னா மாமா வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரம் வந்து 9:30 மணிக்கு மேலே தான் வந்துச்சு. அதனால் வந்துட்டு 9 மணிக்கு மேலே சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் மெதுவாக பண்ணிகிட்டு இருந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ இதில் என்னென்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ஐட்டம் வைக்கணும்னு கிடையாது, நான் எங்கள் வீட்டில் வந்து இருந்துச்சு, சரி ஏன் வைக்கிறேன் சாமிக்கு, அதுவும் இது ஃபஸ்ட்டு வருஷம் நான் கும்பிட்றேன் கிருஷ்ண ஜெயந்தி, அதனால தான் நான் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டேன். இதுதான் ஃபுல் வியூ.
கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு புல்லாங்குழலோட. இது சிலையிலையுமே புல்லாங்குழலோட வைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க புல்லாங்குழலோட கிருஷ்ணர் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு, அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம். என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பால், அதுக்கப்புறம் நெய், வெண்ணெய், கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது. இது கூட வந்து தயிரும் மோரும் வைக்கலாம். எங்கள் வீட்டில் தயிர் இல்லாதங்காட்டி நான் வைக்கல. பழம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வகையான பழம் வச்சுருக்கேன். கூட வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். ஸ்வீட்டு, அப்புறம் காரத்துக்கு வந்து முறுக்கு வச்சுருக்கேன், ரசகுல்லா வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சாமிக்கு குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி, வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் பாயாசம், இனிப்புக்காக ஒரு பாயாசம் செஞ்சு வச்சுருந்தோம், அவல் பாயாசம். அவள், அதாவது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவள், அதனால் வந்து நான் அவள் பாயாசமாக இன்றைக்கி செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சு வச்சுருந்தோம். இது எங்கள் வீட்டோட குட்டி கிருஷ்ணர். அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிருஷ்ணர் வேஷம் போட்டுருந்துச்சு பாப்பா. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அக்கா பார்த்திங்கன்னா ஆரத்தி கட்டுறேன்னு சொல்லியிருந்தா, ஆனால் பாப்பா நானே கட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அக்கா பக்கத்துலேயே தான் இருந்தா, எங்கேயாச்சும் மேலே போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா விதுக்குட்டிக்கு வந்து ராதை வேஷம் தான். புல்லாங்குழல் வாசிக்கிறது பாருங்கள். பக்கத்தில் இருக்கவங்க தான் இவங்க. சரி, கிருஷ்ணரா வந்து எங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்ட்டு அது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பாதத்துல வச்சிருக்க பாதத்துல நடந்து வருவேன்னு சொல்லி அந்த பாதத்து வழியா வந்தாங்க. சரி, எப்படி வந்தாலும் கிருஷ்ணர் தானே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வர வச்சிருந்தோம். வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு கிருஷ்ணருக்கு வெண்ணெய் தான் வேணும்னு வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு போயாச்சு. வீட்டுக்குட்டீஸ் தான் வரணுன்ட்டுலாம் கிடையாது, யார் வேணாலும் வரலாம். நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் உள்ளே வந்தாலே போதும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எங்கள் வீட்டு முறைப்படி நாங்கள் இப்படி தான் வந்துட்டு இன்றைக்கி பண்ணியிருந்தோம். வெளியே போனதுமே கோமாதாவோட தரிசனம் தான். பழம், சரி பழம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பழம் கொடுத்துட்டு இருந்தோம். அதை தான் சாப்பிட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.